வீடு கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேங்க. ஸோ நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம், அதனால் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நாங்களே தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ கொடுத்துருந்தேன். போன விளாக்கம் கூட அதுதான். ஸோ அதே மாதிரி தான் அந்த கிராக்கர் யூனிட் சுத்தம் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ஸ்டாண்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிராசரி பெட்டியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையில்லாததெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணணும். மேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூடை ஃபுல்லாக வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் இருந்தது, இப்போ இதை எடுத்து அடுக்கணும். இன்னும் மீதி நிறைய கரண்டி வகைங்க வச்சுருக்கேன், ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள் கரண்டி வகைங்க தான். ஃபுல்லுமே இந்த ரேக்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கரண்டி, டூல்ஸு, ஸ்பூனு, விதவிதமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குங்க. நான் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய மாடல் வாங்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வாஷ் பண்ணுற வேலை இருக்குது. அதே மாதிரி ஒரு இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும். இந்த வீடு காலி பண்ணி நாங்கள் வந்தப்போ இந்த ஹோம் சென்டர் ப்ராடக்ட் நைஃப் செட் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து இந்த பேக்கேஜிங் வந்து காணமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி இன்னையோட பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது வந்து உள்ள கிராக்கர் யூனிட்லேயே தான் இருந்தது. ஸோ 2.5 வருஷம் கழித்து இந்த நைஃப் செட் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கூட நிறைய நைஃப் செட் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். இந்த நைஃப் இன்றைக்கி வந்து கிடச்சிருச்சிங்க. ஸோ எனக்கு இந்த நைஃப் ரொம்ப பிடிக்கும். ஹோம் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் போட்டு வாங்கியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸு ஒரிஜினல் ப்ரைஸு. ஸோ நான் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபாய்க்கு ஆஃபரில் இருந்ததுங்க. 60 ரூபாய்க்கு இந்த நைஃப் செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரண நைஃபே உங்களுக்கு நல்ல ரேட் இருக்கும். இது ஹோம் சென்டர் ப்ராடக்ட்டு. இந்த இதெல்லாம் பாருங்கள், ஹேங்கிங்கில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதே போல் நைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு, மல்டி கலர், மல்டி இது தான். அப்புறமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரஸ்ட் ஃப்ரீ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு, 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த நைஃப்லாம் இனிமேல் நம்ம வரக்கூடிய விளாக்ஸில் எல்லாமே பார்க்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேங்கிறது பார்ப்போம். விளாக்கோட தொடர்ச்சி தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீனாக கம்ப்ளீட்டாக பாத்திரம்லாம் கழுவி ரெண்டு திங்ஸில் வந்து எல்லாம் ஃபில் பண்ணி கிளாத் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து இதுதான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த கட்லரிஸ்லாம் பாருங்கள், ஃபோர்க் ஸ்பூன் ஸ்பூன்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். கத்தி எல்லாம் தனியாக இந்த மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் தனியாக, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சர்விங் ஸ்பூன், சர்விங் ஸ்பூன்ஸ் எல்லாமே தனியாக எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேச்சுலாஸ் வச்சுருக்கேங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் உங்களுக்கு டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு பிளாகில் காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் இந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாமே டூல்ஸ் தாங்க, எல்லாமே ஸ்பேச்சுலாஸு, இந்த இடுக்கி இந்த மாதிரி எல்லாமே இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து இந்த வேலை தான் போணுச்சு. இப்போ நைட் ஆகிடுச்சு விளாக் வந்து முடிக்கிறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு, கிச்சன் வந்து ஃபுல்லாக வந்து மார்னிங் தான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணணும். பால் அடுப்பில் வச்சேன், ஸோ காஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஃபுல் ரேக்குமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணியாச்சுங்க. இதெல்லாம் வாஷ் பண்ண வெசல்ஸ் தான், இதெல்லாம் ஃபில் பண்ணுற வேலை இருக்குது. தேவையானது மட்டுமே எடுத்து வைக்க போகிறேன். ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இது வந்து பிகினியர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் மேல் ரேக் வந்து கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணுற வேலை இருக்குது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாமே. அதுக்கப்புறம் கிராசரிஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 டேஸ் இருக்கும்போது எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அந்த வாசர்காலில் தொங்க விடுற அந்த தோரணங்கள்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, தனியாக பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட் டைமில் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டு, கார்பெட்டு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து பேக்கேஜ் பண்ணணும். ஸோ இப்படி தாங்க இன்றைக்கி டே வந்து போணுச்சு. ஸோ குக்கிங்கும் பண்ணணும், அதுக்கப்புறம் நைட்டில்
குக்கிங்கும் பண்ணணும், க்ளீனும் பண்ணணும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கபோர்டில் ஃபுல்லாக துணி இருக்குது, பீரோவில் துணி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சுங்க, நான் குளித்து ரெடி, இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பேக்கேஜ் பண்ணிக்கலாம், நம்ம டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மீஷோவில் ஷாப்பிங் பண்ணுங்க. இந்த மாதிரி மயில் பிரிண்டிங் எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து எடுத்தால் வருது தான், ஸோ திரும்பவும் மறுபடி வாலில் ஒட்டுறதுக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் கிளம்பும் போது இதெல்லாம் எடுத்துருவேன், திரும்ப ஒட்டுறதுக்கு வருமா என்னன்னு தெரியல. நான் வேறு டிசைன் வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்து டெலிவரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஷாப்பிங் ஹாலில் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம், டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறது தான். ஸோ இது வந்து எடுத்துடலாம், நம்ம வந்து வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பிரிண்டிங் வாங்குறத விட அது வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக எடுத்து திரும்பவும் நம்ம வந்து பேக்கேஜ் பண்ணுறதுக்கு, திரும்பவும் நம்ம வந்து வாலில் வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் அதான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து ரெண்டு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நாம் வந்து அந்த மாதிரி வால் ஸ்டிக்கர், அதாவது பேடோடு உங்களுக்கு வந்துடும், டபுள் சிட் டேப்போடு வந்துடும், அது நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒட்ட முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதுவும் தொடர்ச்சியாக நம்ம விளாக் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். நான் ஷாப்பிங் பண்ணது இப்போ காமிக்க போகிறேன், அதையும் பார்க்கலாம். ஸோ ரூமில் கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணுங்க, ஸோ சவுண்டாக இருக்கும். ஸோ சம்மர் டைமில் நைட்டில் பார்த்திங்கன்னா ஏசி போட்டு தான் படுக்க முடியுது, எப்படி தான் நம்ம வந்து ரெண்டு ஃபேன் போட்டாலுமே ஸ்வெட் ஆகுது. சம்மர் டைமில் நல்லா யூசேஜிங்க ஏசி வந்து. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணேன், மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த வால் ஸ்டிக்கர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ இதோட மாடல் வந்து எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இதோட கோட்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துட்டு தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. மயிலோட ஃபெதர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்ட்டு. எனக்கு என்னோட விளாக் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு மயில்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ மறுபடியும் வீடு மாற்றுறோங்கிறதுனால இதெல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து இப்படி தாங்க இருக்குது, இன்னொரு ஸ்டிக்கர் வந்து இப்படி தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 180-190 இந்த மாதிரி ரேஞ்சில் மீஷோவில் இருக்குது. ஸோ அதுவே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணும்போது அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் நியூ ஹவுஸ்க்கு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த ரூமில் ஓட்டலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டு சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ முன்னே வந்து நான் வாங்கின ஸ்டிக்கர்ஸ்லாம் இப்படி ஆஃப் ஆஃபாக எடுத்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தது, இது அப்படி இல்லைங்க, இது வந்து அப்படியே நம்ம பிரித்து ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த குவாலிட்டியை விட இப்போ வர குவாலிட்டி இன்னுமே நல்லா இருக்குது, உங்களுக்கு வீடியோவிலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ரெண்டு செட்டு தான் இப்போ வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் என்னென்ன கலெக்ஷன் பண்ணுறேங்கிறதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கிவ்அவே முடிய போதுங்க, இந்த மாதம் வந்து கிவ்அவே முடிய போகுது, இந்த 3 மந்த்ஸ் கிவ்அவே. ஸோ வந்து மந்த் எண்டில் வந்து உங்களுக்கு நான் வின்னர் யாருன்னு சொல்ல போகிறேன், நான் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை வீடியோ பார்க்குறவங்க, தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க, லைக் கொடுக்குறவங்க, நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு தெரியும் யார் யார் என்ன அப்படிங்கிறது, திரும்பவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இத்தோட இது இந்த கிவ்அவே முடிய போகிறது இல்லைங்க, நெக்ஸ்ட் மந்தும் நான் வந்து கிவ்அவே அறிவிக்க போகிறேன், அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, ஹேவ் எ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.